என் வாழ்க்கையின் அர்த்தம் நீயே. எபிசோட் 57 Part 1. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேஷண்ட் ஒய்ஃப். ஓகே டாக்டர். பார்வதி. ஓகே, அப்புறம் 1 hour கழித்து போய் பாருங்கள். பேஷண்ட் ஒய்ஃப். ஓகே டாக்டர். பார்வதி லீவ்ஸ். பார்வதி சாண்ட்ரா கேபினுக்கு போகிறோம். பார்வதி: மே ஐ கம் இன் மேம்? சாண்ட்ரா: எஸ் கம் இன், வா பார்வதி. பார்வதி: மேம் எனக்கு ஹாஃப் டே லீவ் வேணும். சாண்ட்ரா: என்னாச்சுடா, அலந்தியா? பார்வதி: இல்லை மேம். சாண்ட்ரா: என்கிட்டே போய் சொல்கிறல, இது நான் ஒருத்தவங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறேன், அவங்கள்ட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி ஆதிக்கு வீடியோ கால் பண்ணுறா சாண்ட்ரா. சாண்ட்ரா ஆதியோட ஃப்ரெண்ட். பிரஜன் சாண்ட்ராவை ஆதிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போலேருந்து சாண்ட்ரா அண்ட் ஆதி ஃப்ரெண்ட்ஸ், லைக் ப்ரோ சிஸ்டர். ஆதி: என்ன சாண்ட்ரா கால் பண்ணியிருக்கான்? ஆதி அட்டஸ் கால். ஆதி: ஹலோ சொல்லு சாண்ட்ரா. ஆதி வாய்ஸ் கேட்டதும் பார்வதிக்கு அழுகு வருது. சாண்ட்ரா: ஒன்றுமில்ல ஆதி. ஆதி: அப்போ ஏன் கால் பண்ண? சாண்ட்ரா: ஆதி இங்கே ஒரு பொண்ணு, ஷீஸ் டாக்டர், அழுகிறான், என்னன்னு கேளு ஆதி. ஆதி: ஹே ஒன் மணி. சாண்ட்ரா: அதை கூட கேட்காம பார்வதி காமிக்கிறான் வீடியோ காலில், ஆதி ஷா. ஆதி பாப்பான்னு சொல்ல, பார்வதியால் அதுக்கு மேலே அவள் கண்ணீரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுகிறான். பார்வதி அப்பான்னு அழுக. சாண்ட்ரா அவங்களுக்கு பசங்களை ஏதாவது பேசுவாங்கன்னு பார்வதியத்தை கொடுத்துட்டு போயிடுறான். பார்வதி அப்பான்னு அழுகிறான். ஆதி: பாப்பா என்னாச்சுடா, ஏன் அழற? நான் பேசுனா அப்பா கூட நல்லா தானே இருந்தேன், இப்போ என்னாச்சுடா பாப்பா? பார்வதி: அப்பா நான் சாம்பேன். ஆதி: பாப்பா அழாமல் சொல்லுடா, அருணுக்கு என்ன ஆச்சுடா பாப்பா? பார்வதி: அப்பா நான் சாம்பேன், இது வரைக்கும் என் லைஃப்பில் திட்டினதே இல்லை, பட் ஃபஸ்ட் டைம் திட்டேன். ஆதி: பாப்பா எங்கே பாருவோம் அப்பாவை? பார்வதி அப்பான்னு சொல்ல. ஆதி: பாப்பா என்ன நடந்துச்சுடா, தெளிவாக சொல்லு. பார்வதி: உன் சொல்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்கிறா. அருண் பார்வதி ப்ராப்ளம் ஆதிகிட்ட சொல்லிடுறான். ஆதி: பாப்பா ஜஸ்ட் இது ஒரு சின்ன ஃபைட் தான். பார்வதி: பட் நான் அவனை திட்டினது தப்பு தானே அப்பா? ஆதி: இல்லைதா, அது அவனுக்கே தெரியும், அவனா உன்கிட்ட பேசுவான்டா, வெயிட் பண்ணு. பார்வதி: ஓகேப்பா நான் வெயிட் பண்ணுறேன். ஆதி: அப்புறம் பாப்பா? பார்வதி: அப்புறம் என்னப்பா? ஆதி: ஒன்றும் இல்லைடா. பார்வதி அப்பான்னு கூப்பிட. ஆதி: சொல்லுடா. பார்வதி: நான் டார்லிங்கிட்ட பேசணுமாப்பா. ஆதி: வெயிட்டா, இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன், அவள்கிட்ட கொடுக்குறேன் ஏறு. பார்வதி: ஓகே அப்பா. கால் கட்ஸ். ஆதி ஐஸ்வர்யா ரூமுக்கு போகிறாரு, டோரை நாக் பண்ணுறாரு. ஐஸ்வர்யா வந்து டோரை ஓப்பன் பண்ணுறா. வாங்க மாமா. ஆதி: ஐஷு. ஐஸ்வர்யா: சொல்லுங்க மாமா. ஆதி: பாப்பா உன்கிட்ட பேசணுமாண்டா. ஐஸ்வர்யா வேணும்னே, உங்கள் பாப்பாவா? யார் அது, அவங்களுக்கு பேர் வைக்கலையா மாமா? ஆதி முறைக்க ஐஸ்வர்யா ஈன்னு சிரிக்கிறார். ஆதி: சரி நான் வீடியோ கால் பண்ணுறேன், உன் டார்லிங்கிட்ட பேசு. ஐஸ்வர்யா: ரியலி மாமா, டார்லிங் கால் பண்ணாளா? ஆதி பார்வதிக்கு வீடியோ கால் பண்ணுறாரு. பார்வதி அட்டண்ட கால். ஐஸ்வர்யா: சொல்லுங்க மாமா. பார்வதி: என்ன சொல்ல டார்லிங்? ஐஸ்வர்யா: டார்லிங் ஹவ் ஆர் யூ? பார்வதி: ஐ எம் ஃபைன் டார்லிங். ஐஸ்வர்யா: சாப்பிட்டியா? பார்வதி இப்போ வான்னு முறைக்கிறா. ஐஸ்வர்யா: ஆமாம், வேற எப்போ நைட் சாப்பிட்ல? பார்வதி: அட போ டார்லிங், நைட் சாப்பாடை இப்போவே சாப்பிட்றதா? திஸ் இஸ் டூ மச் டார்லிங். ஐஸ்வர்யா ஏன்னு சிரிக்கிறான். பார்வதி: டார்லிங் நான் சொல்கிறத கவனமாக கேளு. ஐஸ்வர்யா இன்னும் சொல்ல,
பார்வதி. டார்லிங், உனக்கு நான் யார்? ஐஸ்வர்யா, என்னோட அக்கா, என் ஃப்ரெண்ட், என் வெல்விஷர், என் ஹாப்பினஸ், மை ஸ்ட்ராங் அண்ட் வீ. நீ மட்டும்தான் டார்லிங், யூ ஆர் மை செகண்ட் மா. பார்வதி, அப்போ நான் சொன்ன கேப்பல்ல? ஐஸ்வர்யா, அஃப்கோர்ஸ் டார்லிங். பார்வதி, டார்லிங், நான் உன் கூட அவ்வளோவா இருந்ததில்லை, பிகாஸ் நீ துபாயில் டேட் கூட இருந்த, நான் நம்ம அண்ணாஸ் கூட இருந்தேன். நீ இங்கே வந்து 5 இயர்ஸில் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு வேறு பிளேஸ்க்கு போனேன்னா சொல்லு. ஐஸ்வர்யா, இல்லை டார்லிங். பார்வதி, இப்போது நான் ஏன் வந்தேன் யூஎஸ்ஏக்கு? ஐஸ்வர்யா, உன் கேரியருக்காக டார்லிங். பார்வதி, நான் என் கேரியர் ட்ரைனிங் கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் உன் கூட தானே இருப்பேன் டார்லிங். ஐஸ்வர்யா, ஆமாம் டார்லிங். பார்வதி, அப்போ நீ அழாமல் இருக்கணும்ல, என்னை நினச்சி நீ ஃபீல் பண்ணிவிட்டு சாப்பிடாமல் இருந்தால் உன்னோட ஹெல்த் கண்டிஷன் என்ன ஆகுறது சொல்லு டார்லிங். ஐஸ்வர்யா, சோகமாக டார்லிங்னு சொல்ல. பார்வதி, ம், சொல்லுடா. ஐஸ்வர்யா, சாரி டார்லிங், நான் இனி ஒழுங்காக இருக்கேன். பார்வதி, நான் எப்போ லண்டனுக்கு வருவேன்னு என்னை நினச்சி ஃபீல் பண்ணாமல் சமத்தாக இருக்கணும், ஓகேவா? ஐஸ்வர்யா, ஓகே டார்லிங். பார்வதி, அப்புறம் என்ன அங்கே டைம் என்ன அப்படின்னு வாட்சை பார்க்குறா. 2:30. ஐஸ்வர்யா, டார்லிங், உனக்கு டைம் இப்போ என்ன? பார்வதி, ஆ, 4:30டா. ஐஸ்வர்யா, லஞ்ச் சாப்பிட்டியா? பார்வதி, இல்லைடா, இங்கே எனக்கு ஷிஃப்ட் முடிஞ்சதும் தான் சாப்பிடணும். ஐஸ்வர்யா, டார்லிங், 1 மினிட், நீ அங்கே உட்காந்து சாப்பிட்ற. பார்வதி, பட் டார்லிங். ஐஸ்வர்யா உஷ்னு சொல்லிட்டு, மாமா, நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் லஞ்ச் எடுத்துகிட்டு வாங்க. ஆதி சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஐஸ்வர்யா, டார்லிங், சாப்பிடுடா. பார்வதி, ம், 1 மினிட். ஐஸ்வர்யா இன்னும் சொல்கிறா. பார்வதி, நான் சாம்ப் வந்ததும் கால் பண்ணுறேன், ப்ளீஸ்டா, ஜஸ்ட் 30 மினிட்ஸில். ஐஸ்வர்யா, ஓகே டார்லிங். கால் கட்ஸ். அப்போது அங்கே டோர்கிட்ட ஒருத்தர் நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து பார்வதி ஹாப்பி ப்ளஸ் கில்ட்டி ஃபீலிங். எஸ் கைஸ், அது அருண் தான். பார்வதி, சாம். அருண், பேபி, அழாத, உனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது. பார்வதி, எப்படிடா, இப்போ கூட என்னை பற்றி மட்டும் யோசிக்கிற? அருண், பிகாஸ் நீ என் பேபி, என் செகண்ட் மாம் கூட. பார்வதி அழுகிறா. அருண், பேபி, நீ என்னை திட்டினதுக்காக அழலண்ணா, அம்மாவுக்கு தன்னோட பையனையோ பொண்ணையோ திட்ட எல்லா ரைட்ஸும் இருக்குது, ஓகேவா பேபி? அண்ணா, உன் கண்ணில் என்னை திட்டும்போது ஏக்கத்தை பார்த்தேன், நீ ப்ரோவை மிஸ் பண்ணுறதானே பேபி? பார்வதி அழுதுகிட்டே அருணை ஹக் பண்ணிக்கிறான். அவரும் அவளாக கன்சோல் பண்ண ஹக் பண்ணிக்கிறாரு. பேபி, அழாதடா, நீ அழுந்தா உனக்கு வீசிங் வரும் பேபி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ இப்படி பண்ணுறது ப்ரோக்கோ இல்லை உன் அண்ணனுங்களுக்கோ தங்கச்சிக்கோ தம்பிக்கோ தெரிஞ்சா என்ன ஆகும்? அதுவும் என் கூட பிறந்த குட்டிச்சா தான் இருக்கேன், அதை பற்றி யோசிடா பேபி. பார்வதியை யார் கன்சல்ட் பண்ணுவாங்க? ஆதியா அருணா? டு பி கண்டினியூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.